புதிதாய் பூர்த்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மத்ய ரூபாய நமோ நமோ, கூர்ம அவதார நமோ நமோ, வராஹ மூர்த்தே நமோ நமோ, வாமன வடிவே நமோ நமோ, சிம்ம நரசிம்ம நமோ நமோ. சித்ரா பௌர்ணமி தினமான இன்று அந்த பரந்தாமனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-55. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். சரி, இன்று ஒரு தகவல் பகுதியில எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனே போற்று, எந்நாட்டிற்கும் இறைவா போற்று. இன்றைக்கு மிக அற்புதமான நாள் சித்ரா பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது தாயாருக்கு தான், ஆனால் சித்ரா பௌர்ணமினால அது பெருமாளுக்கு. இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் நடபாவி கிணறுக்கு போவார். ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா கஜேந்திர மோட்சம் இன்றைக்கி தான் கிடைக்கப்பட்டது. அதாவது யானைக்கு சடாரி சாத்துவாங்க இன்றைக்கி தான், கோயில் யானைக்கு. அது வேறு எந்த கோயிலுமே உலகத்தில் கிடையாது. அதே போல் அழகர் பார்த்திங்கன்னா மண்டுகுரிஷிக்கு இன்றைக்கி தான் சாப விமோசனம் கிடைக்கப்பட்ட நாள், கொடுத்த நாள். பொதுவாகவே வந்து பெருமாள் கோயிலில் வந்து இந்த கருட சேவைன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் பிரம்மோற்சவம் தான். ஆனால் திருப்பதியில் இன்றைக்கி கருட சேவை. நார்மலாக எல்லா பெருமாள் கோயிலையும் மாட வீதிகள் தான் வந்து உற்சவம் வரும். ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரோடைய எல்லை வரைக்கும் பெருமாளும் தாயாரும் போயிட்டு வருவாங்க. அழகர் கோயில் பார்த்திங்கன்னா பொதுவாக பௌர்ணமியில் மொட்டைப்பட மாட்டாங்க, ஆனால் அழகர் கோயில் சம்மந்தப்பட்ட அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய இந்த நல்ல நாளில் எல்லாருமே மொட்டைப்படுவாங்க. ரொம்ப விசேஷமான நாள். இதில் என்ன கவனிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து கடல் ஆடணும். இப்போ கொரோனா டைம், கடல் ஆட முடியாது. அப்போ கல் உப்பு வாங்கலாம். சரி, கல் உப்பு வாங்கலாம், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல தான் இயற்கை ஒரு பெரிய விஷயத்தை ஒழித்து வைத்திருக்கின்றது. அது என்னென்னா பட்டாம்பூச்சி அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், பார்ப்போம், பார்க்க போகிறோம், பார்க்க போகிறோமான்னு தெரியாது. ஆனால் இந்த பட்டாம்பூச்சியானது வந்து ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு 130 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இருந்துகிட்ருக்கு. அந்த பட்டாம்பூச்சியானது 2-6 வாரம் சராசரியாக உயிர் வாழக்கூடியது. அது பொதுவாக சிகப்பு, மஞ்சள், ப்ளூ இந்த கலரில் உள்ள பூக்களை தான் வந்து போய் அதில் இருக்கக்கூடிய உணவை தான் எடுத்துக்கும். அது உட்காரும்போது அந்த தேனை எடுக்கும்போது மகந்த சேர்க்கை நடக்கிறது, பாலினேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த பட்டாம்பூச்சி ஒவ்வொரு மலர்லேயும் உட்காரும் பொழுது தான் ஒரு எக்காலஜிக்கல் பேலன்ஸ் என்கிற ஒரு விஷயம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த பட்டாம்பூச்சி ஒரு டைமில் குறைய ஆரம்பிக்கும்போது, இந்த ரிச்சர்ட் ஆட்டன்பரோ யூகேயில் நல்ல பெரிய ரிசர்ச் பண்ணியிருப்பார், கம்மி ஆகும்பொழுது அதற்கான விளைவுகள் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், விழுந்தி அப்படின்னு ஒரு தாவரம் உண்டு. 2000 வருஷமாக வந்து வெண்மேகம்ன்ற ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அதுதான் மருந்து சித்த மருத்துவத்தில். இன்றைக்கி அந்த விழுந்தியே கிடையாது. இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அந்த விழுந்தின்ற தாவரத்தை உருவாக்கக்கூடிய பட்டாம்பூச்சி வகை இல்லாமல் போயிடுச்சு. பட்டாம்பூச்சி ஏன் இல்லாமல் போகுது? நம்ம மரம் செடி கொடிகள்லாம் வெட்டுறதுனால, மரம் செடி கொடிகள்லாம் வைக்க மறந்து போயிட்டதால். இன்ஃபேக்ட் நீங்கள் கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் பூத்துருக்குன்றன்னா அதை வெட்டணும்னா, ஐயோ மரம் பூத்துருக்கு வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் என்னென்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம மரத்தை வெட்டுறோம் அப்படின்னா மரத்தை வெட்டுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, அதில் அந்த பூ இருக்கிற மரத்தை வெட்டும்போது உயிரினங்கள் வந்து அடிபடுது, சங்கடப்படுது, அதனால் பூமிக்கு சேதானம் ஏற்படுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா அது நிறைய எதிரிகள் உண்டு. பாம்பு, பல்லி, எல்லா பூச்சி ஒரு வகை பூச்சினம் பறவைகள் எல்லாமே சாப்பிடக்கூடியது பட்டாம்பூச்சி. ஆனால் அதையும் மீறி உயிர்ந்து உயிரோடு இருந்து உயிர் போட்டுன்னு வாழ்ந்து நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற இதுக்கும் பௌர்ணமிக்கும் என்ன சம்மந்தம்னா, நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி பட்டர்ஃப்ளையை பார்க்க பாருங்கள் இந்த பட்டாம்பூச்சி. காரணம், இந்த கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் மனுஷ ரூபத்தில் இருப்பாருலாம் கிடையாது. அவர் விலங்கு, பறவைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, இந்த சித்தர்கள் பெரும்பான்மையான சித்தர்கள் பட்டாம்பூச்சியாக இருப்பதாக இந்து சமுதாயத்தில் ஒரு ஐதீகம் உண்டு. இதுக்கு எனக்கு ஒரு நாலேஜ் பூலாக இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதர் நாராயண ஐயங்கார் அவர்கள்
ஒரு கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பட்டாம்பூச்சி அடிக்காதீங்க, பட்டாம்பூச்சி ஒரு சித்தருடைய ஒரு வடிவமாக பாருங்கள். அது வந்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மனசில் வந்து பெரிய நிம்மதி கிடைக்கும், நிறைவு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போது நீங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பட்டாம்பூச்சியை பார்ப்பதை, ஒரு பட்டாம்பூச்சியாவது பார்ப்பதை ஒரு விஷயமாக எடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த சித்திரா பௌர்ணமியில் நான் சொன்னதோட முழு அர்த்தம் என்னன்ற ஒரு விஷயம் புரியும். இந்த நல்ல நாளை நல்லபடியாக கொண்டாடுங்கள். எல்லோரும் சிறப்பாக வாழையினுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வாஸ்து மட்டும் சொல்லாம வாழ்வியல் தத்துவங்களையும் எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறது தான் உங்களுடைய தனித்துவம், உங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம் சார். அற்புதமான தகவல் பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் வனஜா மோகன் பேசுறேன் மேம், விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து. வனஜாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வனஜா வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். என்ன கவர்ல கேட்டவொன்னே எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல எனக்கு. சரிம்மா, என்ன பேசணும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இல்லண்ணா எங்க வீட்டுக்காரக்காக கேக்குறோம். அவங்க விவசாயம் பண்றாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நான் இன்னும் கொஞ்சம் மேல வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அவரு அம்மா, நீங்க வந்து ஒரு அருமையான ஒரு மனைவிமா உங்க மோகனுக்கு. மோகன் உங்க கணவர் பேர் தானே? மோகனுக்கு வந்து ஒரு எப்படி வந்து ஒரு ரங்கநாதருக்கு ஆண்டாலோ அது போல உங்க கணவர் ரங்கநாதர் போல நீங்க அவருக்கு 100% சரியான மனைவிமா. நீங்க நினைச்சிட்டீங்க உங்க கணவர் அது வந்து அடைஞ்சிருவாருமா. சந்தோஷம் இருக்குமா, மகிழ்ச்சி நிறைவுன்றது நல்லா இருப்பீங்க மனஜா. அழைத்து மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சா எங்களுடைய வாழ்க்கையில 365 நாளும் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பௌர்ணமி வெளிச்சம் நிலைத்திருக்கும் சார்? சரி, நம்பர் ஒன்னு, இன்னைக்கு வந்து உப்பு வாங்குறது, கல் உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம். நேரம் இல்லை, எந்த டைம் வேணா போய் வாங்கிக்கோங்க. இப்போ லாக்டவுன் டைமா இருக்கிறதுனால கடை திறந்துருக்கிறதுக்குள்ள போய் வாங்கிக்கோங்க. ரெண்டு, யாராவது ஒருத்தருக்காவது ஒரு அன்னதானம், ஒரு சாப்பாடு பொட்டலம் வாங்கி கொடுங்க, வீட்டில் செஞ்சு கூட கொடுக்கலாம். மூணாவது, நிலவு சாப்பாடு. இப்போ நம்ம எங்கேயும் வெளியில் போக முடியாதுன்னு போது வீட்டோட மொட்டை மாடியிலோ வீட்டுக்கு வெளியிலேயோ உட்காந்து நிலவை பார்த்தவாறு இன்றைக்காவது ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது வந்து ஒரு விஷயமாக எடுத்துங்க. நாலாவது அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாலாவது என்னென்னா, இப்போ ஒவ்வொரு வீடும் இருக்கின்றது, அது வந்து அப்பார்ட்மெண்ட்டோ இண்டிவிஜுவல் வீடோ. இப்போ யாருமே இந்த செடிகள் மரங்கள் மேலே பெரிய நாட்டம் இல்லை மேக்ஸிமம். அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு செடியாவது வைங்க, அதில் வந்து சிகப்பு கலர் செடியோ மஞ்சள் கலர் செடியோ அல்லது ப்ளூ கலர் செடியோ அப்படின்னும் பொழுது இந்த பட்டாம்பூச்சிகள் வந்து அதில் வந்து ஒரு தேன் எடுத்து அந்த மகரந்த சேர்க்கை நடைபெறும் பொழுது அதனால் வந்து இந்த எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ்ன்றது வந்து பெரிய லெவலில் எடுத்து செல்லப்படும். இது ஏன் இது அப்படின்னு சொன்னால், இந்த கொரோனான்ற விஷயங்கள்லாம் இந்த எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் மிஸ் ஆகிறதுனால தான். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகும்போது அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. அப்போ இதை சரி பண்ணணும்னா அட்லீஸ்ட் நம்ம ஃப்யூச்சர், நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு செடியாவது இன்றைக்கி வைங்க, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஐந்தாவது, சாயந்தரம் 6-7 அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக 108 உங்களுடைய குடும்பத்தினர் உட்கார்ந்து உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமி முன்னாடி ஒரு தட்டில் ஒரு 10 ரூபா 100 ரூபா பணம் வைத்து நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக அடுத்த பௌர்ணமி நீங்கள் உழைக்கவும் செய்வீங்க, அந்த உழைப்பு வந்து ஸ்மார்ட்டான உழைப்பாக மாறி பெரிய லெவலில் பணத்தை அடுத்த பௌர்ணமின்ற நீங்கள் சித்ரா பௌர்ணமின்ற நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்ற ஒரு மந்திரம் சாயந்தரம் 6-7 இந்த நல்ல நாளான சித்ரா பௌர்ணமி என்று செய்யுங்கள். செய்வதற்கு முன் நான் சொன்ன முதல் 4 விஷயத்தை பண்ணிட்டு பண்ணுங்க, பிரமாணமான மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு அனைவருக்கும் ஏற்படும். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், சேலத்திலிருந்து ரகுநாதன் பேசுறேன். பேசிருக்கீங்க ஐயா? இல்லைங்க, பஞ்சநடந்து அப்ப வந்துருக்கீங்க நேர்ல. மகிழ்ச்சி ஐயா, உங்க கேள்வி ஐயா. எனக்கு 2 வருஷமா வீடு, சொந்த வீடு பாக்குறேன் ஐயா, கிடைக்கவே மாட்டேங்குது. வாடகை வீட்டுலதான் இருக்கிறேன். நீங்க என்ன தொழில் பண்றீங்க ஐயா? என்னங்க ஐயா? என்ன தொழில் பண்றீங்க?
நான் வந்து இப்ப ரிட்டையர் மளிகை கடை வச்சிருந்தேன், இப்ப ரிட்டையர் ஆயிட்டா வீட்டுலதான் இருக்கீங்க. நீங்க வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஏதாவது கோயில் போயிருக்கீங்களா? உங்களுடைய சொந்த மனைவியை கோவில் இல்லாம ஏதாவது வெளியூர்களுக்கு கூட்டு போனது உண்டா இந்த உங்களோட கல்யாண வாழ்க்கையில? எங்க எங்க கூட்டு போயிருக்கீங்க? அங்க கல்யாணத்துக்கு போனீங்களா? நீங்க உங்களுக்கும் உங்களை போன்ற அத்தனை ஆண்களுக்கும் நான் சொல்றேன் சார், நீங்க எப்போது உங்க மனைவிக்கு சந்தோஷத்தை கொடுக்கறீங்களோ அப்பதான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுக்கான உண்மையான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். இல்லை பேரில் மட்டும்தான் ரங்கநாதன்ற ஒரு விஷயம் இருக்குங்கய்யா. ரங்கநாதர் என்று எவ்வளோ பெரிய சாமி தெரியுமா? 108 திவிதேச பெருமாளும் அங்கே தான் வந்து தூங்குவாங்க சார். அந்த புகழ் பெற அந்த அந்த ஒரு பெருமை எந்த பெருமாள் திவிதேசுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ரங்கநாதனுக்கு ஒத்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து உங்கள் மனைவியை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும். இது வரைக்கும் இல்லைன்னா கூட இன்றைக்காவது சேலத்தில் சரவண பவன் இருக்கு இல்லையா, கூட்டு போய் சின்ன சின்ன ஆசையில் ஒரு நாலு நல்ல சின்ன சின்ன தோசை வாங்கி கொடுங்க. உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு பாருங்கள். இன்றைக்கி இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெளியில் உட்காந்து சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் அந்த அம்மா வந்து என்ன வேணுன்றது கேட்டு கேட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு 6 மாதத்துக்குள்ளே வீடு கிடைக்க அதை என்னுடைய நானும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், டிப் ஃபார் த வீக்கா எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க சார்? இப்போ ரங்கநாதன் சேலத்தை வந்து கூப்பிட்டதுனால அந்த விஷயத்தையும் நம்ம வைத்துக்கொள்ளலாம். ரங்கநாதன், மதுரை வீரன், மாசாணி அம்மன், இந்த 3 பேரும் ரேவதி நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவர்கள். ரேவதி நட்சத்திரம் தான். அதே போல் ராவணன், அபிமன்யு, எம்ஜி ராமச்சந்திரன், ஆண்டாள் சொக்கலிங்கம், சரண்யா எல்லாருமே ரேவதி நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்க தான். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து கோவில்லாம் ரெண்டாவது தான், ஒரே ஒரு சின்ன பரிகாரம் இதை மட்டும் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் தெரு நாய்களுக்கு பிஸ்கட் போடுங்க, தெரு நாய்களுக்கு உணவு கொடுங்க, மிக சிறப்பாக இருப்பீங்க. அதாவது வந்து நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நாயோட மிக நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் ரேவதி நட்சத்திரம் தான். இது நான் கிண்டலாக சொல்லுவோம், எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இது நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தோம் எல்லாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த பெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையோட அர்த்தம் நீங்கள் வாழக்கூடிய காலங்களில் நிச்சயமாக உங்களுக்கு புலப்படும். அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். கல்யாணம் ஒரு 6 மாசத்துல வைக்கணும் சொல்றோம், அவங்க டிலே பண்றாங்க. அது கூட சீக்கிரம் நடக்குமான்னு உங்க வாயில இருந்து கேட்கணும். நடக்குமானா நடக்காதுமா? நடக்க வேண்டும். அதுக்கு நடக்கும் சார், நடந்துருமா? 6 மாசத்துக்குள்ள நடந்துருமா? அடுத்ததுமா, இப்ப தெருக்குத்து கெட்ட தெருக்குத்து இருக்குமா? நல்ல தெருக்குத்து வாங்கினா நல்லா இருப்பீங்கம்மா. அடுத்த 3வதுமா, இப்ப தொழில் வந்து சார், நான் டெய்லர் வேலை 25 வருஷமா பாக்குறேன் சார், சம்பளம் கம்மியா இருக்கு. சரி, நான் தொழில் மாத்தலாமா சார்? இல்லம்மா, அதுல இப்ப என்னுடைய நான் சொல்லல, என்னுடைய பார்ட்னர் பொள்ளாச்சி மஞ்சுளா வந்து ஒன் ஆஃப் த ஐகான் இந்த இந்த டொமைன்ல. அந்த தொழில் நல்ல தொழில், அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா பண்ணீங்கன்னா நல்லா பண்ணலாமா. நீங்களும் ஒரு 50 பேர் 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், நீங்களும் வருமானத்தை பார்க்கலாம், நீங்களும் ஒரு நல்ல பேர் எடுக்க முடியுமா? ஸோ தொழிலை பத்தி எந்த குறையும் கிடையாது. அது வீட்டில் வச்சு நீங்க பண்றீங்களா இப்போ? நன்றி, சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம், சாந்தி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சாந்தி வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப வருஷமாவே உங்களுக்கு ஒரு 2 வருஷம் அளவுக்கு நான் கடலூர்ல வாடகை இருக்கேன் சார். உங்களுக்கு ரொம்ப நாளாவே ட்ரை பண்றேன், கிடைச்சதே இல்ல சார். சாந்தி கிடைச்சது. அம்மா உங்களோட கேள்விமா பிளீஸ்மா. எங்க வீட்டுக்காரர் பேர் சந்திரசேகர், கன்னி ராசி, உத்திரோட நட்சத்திரம் சார். சரிம்மா. அவர் எங்கேயுமே வேலைக்கு போனா ஒழுங்கா வேலைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்றாரு சார். திங்ஸ் அதிகமா சாப்பிடறாரு. பொண்டாடி பிள்ளை ஞாபகமே வரமாட்டேங்குது சார். அதுக்கு என்ன சார் செய்யலாம்? அதாவது பொண்டாட்டி பிள்ளை ஞாபகம் இருக்கவங்க குடிக்க மாட்டாங்கம்மா. குடிக்கிறவங்களுக்கு அந்த பொண்டாட்டி பிள்ளைங்க ஞாபகம் இருக்காது. நானும் முன்னாடி அப்படிதான் இருந்தேம்மா. நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட என் ஞாபகத்துக்கு கொண்டு வர வச்சாங்க. என் மனைவிலாம் சண்டை போடாமல், எந்த சச்சரவும் பண்ணாமல், யார்கிட்டையும் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அன்பால் திருத்தினாங்கம்மா என் மனைவி. ஸோ நானும் வந்து உங்கள் கணவர் மாதிரி இருந்ததான். இங்கே இன்னைக்கு இங்கே இருக்கிறதுனால ஏதோ தி பெஸ்ட்டு கௌதம புத்தர் நினச்சிக்காதீங்கம்மா. உங்கள் கணவரை போதில் பப்ளிக்காக என் பெரிய குடிகாரன்னு சொல்கிறதே மிகப்பெரிய தவறு. நம்பர் 2, உங்கள் கணவரை அன்பால் திருத்துங்கம்மா. உங்கள்கிட்ட அவசரம் இருக்குமா? உங்கள் அம்மாவோட குணம் அத்தனையும் இருக்குது. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? கடலூரில். உங்கள் அம்மாவோட குணம் அப்படியே இருக்குது சாந்தி. கடலூரில் நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? ஆமாம், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ரிசர்ச்சில் உலகத்தில் இந்த கோயிலுக்கு போனால் குடிப்பழக்கம் நின்றுடும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு கோயில் மேல்மருத்துவர் ஆதிபராசக்தி தான்மா. அந்த மேல்மருத்துவர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு இந்த சக்தியை நம்பிப்போங்க, அம்மாவை நம்பிப்போங்க. உங்கள் கணவர் குடிப்பழக்கிலிருந்து வெளியே வருவார். அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கும் ரோல் மாடல் உண்டு. இப்போ ஒரு அம்மா கேட்குறாங்க சாந்தியும் காரைக்குடிலேருந்து, நான் சொல்கிறேன் பொள்ளாச்சி மஞ்சுளா ரோல் மாடலாக வச்சுங்கன்ட்டு. இது போல் நடிகர்கள் வராங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், கமல், ரஜினின் இருக்கும். சயின்டிஸ்டாக போகிறாங்கன்னா அப்துல் கலாம் ரோல் மாடலாக இருக்கும். என் லைஃப்பில் எனக்கு ரோல் மாடல்னால் எங்கள் அம்மாவோட அம்மா தான். அவங்க இப்போது மிகப்பெரிய ரோல் மாடல். கையில் வந்து, அதாவது மாவு கல்லில் வந்து மாவரைச்சி விற்று 2 பையன் 2 பொண்ணை வந்து வளர்த்து கல்யாணம் பண்ணி வேலை வாங்கி கொடுத்து பெரிய லெவலுக்கு போனாங்க. அவங்களோட உழைப்பு வந்து அசாத்தியமானது. என்ன பியூட்டினா 90 வயசு வரைக்கும் உழைச்சாங்க. இப்போ வந்து அவங்க வெளி உலக பழக்கம் கிடையாது, வெளி உலக ஆள்கிட்ட பேசதில்லை. இருந்தாலும் அவங்களுக்கு கொரோனான்ற தொற்று நோய் வந்து இன்றைக்கி காலையில் ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் பேக் அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, என்னோடய பாட்டி வந்து எல்லாத்தையும் நல்ல விஷயங்களையும் பார்த்துட்டாங்க, எல்லா கஷ்டங்களையும் பார்த்துட்டாங்க. அவங்களோட ஏஜுக்கு அவங்க இறந்துடுறாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கொரோனா வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பெரிய சப்போர்ட்லாம் பண்ண முடியல. அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது, யாருமே பார்க்காத ஒரு குக்கிராமம், திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் அது உள்ள அகசிரிப்பட்டின்னு ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பாட்டிக்கு அந்த தொற்று வருது அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் சீரியஸான சிச்சுவேஷன். ஸோ நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கணும்னா நீங்கள் எல்லாருமே கவனமாக இருந்துங்க. அரசாங்கத்தையோ பிறரையோ குறை சொல்வது தவறு. மாஸ்க் அணிந்து போங்க, ஒழுங்காக அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றி எல்லோரும் சிறப்பாக இருக்கணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த், ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றிவேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், மறக்காம மாஸ்க் போடுங்க.